மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இடையில நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேருமே இந்த வீடியோவை நிச்சயமாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பக்கத்துக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை பீச்சிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஏசி கோச்சஸ் விட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரெயின்ஸில் வந்து ஏசி கோச்சஸ் இன்க்ளூட் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. அந்த அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையில் இயக்கப்படுகின்ற இந்த மின்சார ரயில்கள் எனப்படும் இந்த சபர்பன் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையுடைய உயிர் நாடின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு நாளைக்கு பல லட்சம் பயணிகள் வந்து இதை நம்பி தான் வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறதும் சரி, சென்னையில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம்னா சபர்பன் ட்ரெயினை தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் இந்த வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் டெய்லி சபர்பன் ட்ரெயின் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம். அந்தளவுக்கு சென்னை சபர்பன் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றியமையாத ஒன்றாக மக்களோட வாழ்க்கையில் கலந்துருக்கு. சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையுடைய புறநகர் பகுதிகளான செங்கல்பட்டு, இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி, காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சபர்பன் ட்ரெயின் டெய்லி இயக்கப்படுது. திருத்தணி வரைக்கும் கூட சபர்பன் ட்ரெயின்ஸ் இயக்கப்படுது. ஸோ இந்த சபர்பன் ரயில் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லா மக்களாலும் அஃபோர்ட் பண்ண முடியும். விலை ரொம்ப குறைவு, டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக போய் நம்ம ரீச் பண்ண முடியும். பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளால் சீக்கிரமாக போகணும்னா இந்த சபர்பன் ட்ரெயின் தான் நமக்கு ஒரே வழி. என்ன தான் மெட்ரோ வந்தாலும் மெட்ரோவை காட்டிலும் இன்னும் கூட கூட்டம் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா சபர்பன் ட்ரெயின்ஸில் தான் நாளுக்கு நாள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபர்பன் ட்ரெயின்ஸில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இந்த மாதிரியான சில பேசிக் நீட்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு நார்மல் கோச்சாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஸ் ஆர் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து வெறும் சீட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ உட்காந்துட்டு போகலாம், நிற்கலாம், அவ்வளோதான் தவிர மற்ற பேசிக் நீட்ஸ் எதுவுமே இந்த கோச்சஸில் இருக்காது. ஏன்னா ரொம்ப தூரம் பயணிக்காத ரயிலுங்கிறதுனால அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அதெல்லாம் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த வாட்டி அந்த பேசிக் நீட்ஸ் இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸும் வந்து கோச்சில் கொண்டு வரணும்னு சொல்லி சதர்ன் ரயில்வே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ஏசி கோச் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இருக்கும். ஸோ அது சக்ஸஸ் ஆன பிறகு இப்போ வந்து அதை அடுத்தபடியாக எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அது நம்ம சென்னையில் தான். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிவிஷனாக இருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் 18 டிவிஷனாக இந்தியாவில் பிரிச்சிருக்காங்க. நார்த்தன் ரயில்வேஸ், வெஸ்டர்ன் ரயில்வேஸ், சவுத் சென்ட்ரல் ரயில்வே, சதர்ன் ரயில்வே, அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் அனுப்பி இவங்க கிட்டே கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு எத்தனை ஏசி கோச்சஸ் தேவைப்படும் சபர்பன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சதர்ன் ரயில்வேவும் அது குறித்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் செஷன் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்போ ஒரு மாதம் முன்னாடி நடந்திருக்கு. அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர், அதில் நம்ம தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் பிடிஆர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி சபர்பன் ரயில்வே சிஸ்டத்தில் வந்து நம்ம புதுசாக இப்போ ஏசி கோச்சஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சென்னை பீச் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்பட போகுதுன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சட்டசபையில். இது குறித்து ஒரு ஜாயின்ட் சிட்டிங் மீட்டிங் போட்டு சதர்ன் ரயில்வேஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இது குறித்து ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்லாம் இதுக்கு மேலே வரும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து ரெவன்யூ ஷேரிங்லேருந்து எவ்வளோ ஃபேர் இருக்க போகுதுன்னு சொல்லி என்டையர் டீட்டெயில்ஸ் பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லி சதர்ன் ரயில்வேஸ் இந்தியன் ரயில்வேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கெல்லாம் அப்ரூவல் பண்ண பிறகு ஐசிஎஃப் இதற்கான பெட்டிகள் எல்லாம் தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. மொத்தத்தில் இது ஒரு ப்ரீமியம் சர்வீஸாக இருக்க போகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதேமாதிரி டிக்கெட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஏசி அனுப்பதே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மெட்ரோ ட்ரெயினுக்கு ஈக்குவலாவது ஃபேர் செட் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மலாக போகிற சபர்பன் ட்ரெயினில் மினிமம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ஏசின்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 30-40 ரூபா வரைக்காவது கண்டிப்பாக டிக்கெட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக டிக்கெட் விலையை குறைப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலையை குறைக்க வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு ஆவரேஜான ப்ரைஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிக்கெட் உள்ள கண்டிப்பாக 40 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆல்ரெடி இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா பல 1000 கோடி அளவுக்கு நஷ்டத்தை சம்பாதிச்சிட்டாங்க. கடந்த 2 வருடங்களில் ரொம்ப நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வழங்கப்படும் அந்த சலுகையை வந்து ரத்து செஞ்சிட்டாங்க. அதனால் வருஷத்துக்கு 1500 கோடி வரைக்கும் இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும்னு இந்தியன் ரயில்வேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறது தவறான விஷயம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகம்
அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்ச விஷயம். இது குறித்து வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் வந்தால் நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.